இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த பரிச்சயமான ஒரு புனிதர். நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய புனிதர் என்று கூட சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் பலவித சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது. அவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டார்கள். அதாவது திருத்தந்தை அவர்கள் சந்தித்த இடங்கள், சந்தித்த மக்கள், அவர்களிடத்தில் அவர் பெற்ற வரவேற்பு, இவர்களை பற்றி ஒரு சின்ன காணொளி ஒன்று வெளியிட்டார்கள், வீடியோ சாங். அதில் வந்து ரொம்ப அதிகமாக அவர் இளைஞர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் எப்படி பழகினார், குழந்தைகளும் இளைஞர்களும் அவரை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்பதை பற்றி தான் அந்த விஷுவல், அந்த வீடியோ முழுவதுமே இருக்கும். அந்த வீடியோ முடிஞ்ச உடனே கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த சிறியவர்களும் எளியவர்களும் இளைஞர்களும் ஏன் இந்த திருத்தந்தை மேல் இவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள், என்ன சீக்ரெட், அது என்ன ரகசியம் அவர் வைத்திருந்தார், அந்த காரணத்திற்காக இந்த இளைஞர்களும் சிறுவர்களும் அவர் மீது இவ்வளவு அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும். அதற்கு அவர்களே பதிலும் சொல்லியிருப்பாங்க. இளையவர்களும் எளியவர்களும் அல்லது சிறுவர்களும் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் மீது கொண்ட அன்பிற்கான காரணம், அவர் இரக்கமே உருவானவராக இருந்தார், தூய்மையே உருவானவராக இருந்தார். அவர் ஏழைகளைப் போலும் எளியவர்களைப் போலும் குழந்தைகளைப் போலும் இளைஞர்களைப் போலும் வாழ்ந்தார். கடைசியில் இயேசுவாக அவர் அவர்களுக்கு இருந்தார். அந்த காரணத்தினால்தான் இந்த சிறுவர் சிறுமிகளும் இளைஞர்களும் எளியவர்களும் அவர் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள் என்று அந்த வீடியோ, அந்த காணொளி முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தன்னுடைய வாழ்க்கையில் தூய்மையையும் எளிமையையும் இயேசுவையுமே அவர் ஒரு விளம்பரமாக கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வெள்ளை அறிக்கையாகவும் அவர் வாழ்ந்து வந்தார். இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வருகிறார். அங்கே ஜெபக்கூடத்திற்கு சென்று எசாயாவுடைய சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி சொல்லுகிறது, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அந்த இடத்திற்கு வந்தார். மறுபடியும் அதே தூய ஆவியால் ஊந்தப்பட்டு அவர் இந்த எசாயாவுடைய சுருளேடை எடுத்து வாசிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அறிக்கையாக, ஒரு வெள்ளை அறிக்கையாக, தன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகிறது என்பதனுடைய ஒரு முன்னோட்டமாகத்தான் ஆண்டவர் இன்றைய வாசகத்தை எடுத்து வாசிக்கிறார். அதில் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கப்படுகிறது, அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை வாழ்வு வழங்கப்படுகிறது, கடைசியாக ஆண்டவர் தருகிற அந்த அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பதாகவும் அந்த நற்செய்தி இருக்கிறது. ஆண்டவர் தரும் அந்த யூபிலி ஆண்டு ஏழைகளுக்கான ஆண்டு, அடிமைகளுக்கான ஆண்டு, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டவர்களுக்கான ஆண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்படியென்றால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தந்தையாகிய கடவுளை விளம்பரப்படுத்திய, தந்தையாகிய கடவுளை தன்னுள் முழுவதுமாக காண்பித்த ஒரு மனிதராக, ஒரு கடவுளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். தந்தையினுடைய தூய்மை, தந்தையினுடைய எளிமை, தந்தையினுடைய கருணை, தந்தையினுடைய மன்னிப்பு, இவற்றின் மொத்த உருவமாக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார். அதனுடைய ஒரு அறிக்கையாக தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் அந்த எசாயாவினுடைய சுருளேடு நமக்கு வாசிக்கப்படுகிறது. அன்பு மிக்கவர்களே, நாம் வாழுகிற குடும்பங்களில் நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க? சில நேரங்களில் இவன் ஒரு பொய்யன், அல்லது இவன் வந்து ஒரு காய்மகாரம் பிடித்தவன், அல்லது இவன் வந்து ஒரு சுயநலவாதி, அல்லது இவர் வந்து ஒரு முன்கோபக்காரர், அல்லது இவர் வந்து ஒரு ஏமாற்று பெருவழி, அப்படி இல்லை என்றால் இவர் வந்து யாரையுமே வளர விட மாட்டார் வாழ்க்கையில், அப்படி என்று நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு சில நேரங்களில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த வாழ்வு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை.
அந்த வாழ்க்கையில நம்முடைய சொல் நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல்பாடுகள் இவை அனைத்துமே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகிற்கு உரக்க சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் வாழுகிற இந்த வாழ்வு உண்மையாகவே ஆண்டவருடைய சித்தத்தின்படியான வாழ்வு அல்ல, மாறாக நம்முடைய சுயநலத்தின் நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் ஒரு வாழ்க்கையாக தான் மாறும். ஆகவே இறைவனிடத்துல இறை சித்தத்தின்படி இறைவனை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறைவனிடத்தில் இப்பொழுது மன்றாடி ஜெபிப்போமா சகோதர சகோதரிகளே. இரக்கத்தின் ஊற்றே இயேசுவே எங்கள் இறைவா, தந்தையினுடைய இரக்கத்தையும் தந்தையினுடைய அன்பையும் நீர் காட்டுகிற உமது கருணைக்காக நன்றியப்பா. எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாழுகிற இடங்களில் பணி செய்கிற இடங்களில் அன்பின் உருவமாகவும் இரக்கத்தின் உருவமாகவும் பகிர்வின் உருவமாகவும் வாழ வேண்டிய அருளையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமேன். இறை இயேசுவினுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.